ஸ்ரவணபுரம் கௌமார மடாலயம் அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை விழா. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரவணபுரம் கௌமார மடாலயத்தில் உள்ள அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை விழா சிறவை ஆதீனம் தலைமையில் விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை 10:30 மணியளவில் மகாபிஷேகம் நிகழ்ச்சியும், 11 மணியளவில் 108 பால்குட அபிஷேகம், 12:30 மணியளவில் ஸ்ரீ அருள்மிகு தண்டாயுதபாணி கடவுள் பேரொளி வழிபாடும், தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் திருவிதி உலா நிகழ்வும் நடைபெற்றது. இதில் பக்த கொடிகள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் சண்முகார்ச்சனையும், 6:45 மணியளவில் தெப்பத்தேர் திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவை சௌரிவளையத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கிருத்தி என்று பாத யாத்திரையாக 100 மேற்பட்டவர்கள் பால்குடங்களை எடுத்து வருகின்ற மரபு இருந்து வருகின்றது. இந்த ஆண்டு ஒரு சிறப்பு, அவர்களுடைய 50வது ஆண்டு பால்குட ஆடியை எடுத்து வந்த சிறப்புடைய விழா என்று நடைபெற்றது. கௌமார மடாலயத்தை பக்கத்தில் ராமானவ சாமிகள் போற்றுவித்தார்கள். 140 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தண்டாயுதபாணி கடவுளாக முருகப்பெருமான் எழுந்தருளச் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை பெருவிழாவானது மிக சிறப்பான முறையிலே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே இந்த ஆண்டும் பல்வேறு ஊர்களிலே இருந்து இந்த பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். மலர் வழிபாட்டிற்கு மதுரை திருப்பரங்கத்திலே இருந்து அடியார் பெருமக்கள் 200 மேற்பட்ட கிலோ மலர்களை கொண்டு வந்து இங்கு மலர் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பாக இருக்கின்றது. அதுபோல இந்த விழாவினுடைய நிறைவாக வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் அன்னம்பாடிக்கின்ற நிகழ்வும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அனைவரும் முருகப்பெருமான் திருவிழா எல்லா இடங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன்.